லோபித்தனம் இருந்தால் அருள் செய்ய மாட்டார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த துன்பமாகிய அழுக்கு நீங்கினால் இன்பம் பெறும். அப்ப இன்பம் பெறுவதற்கு என்ன உபாயம்? லோபித்தனம் இருந்தால் அருள் செய்ய மாட்டார்கள். லோபித்தனம் வந்து அருள் செய்ய மாட்டான். சரி, லோபித்தனம் வந்தது, லோபித்தனம் முன்செய்த வினையோ இல்லை, சான்றோர் தொடர்பு இல்லாததால், பண்புள்ள மக்கள் தொடர்பு இல்லை. பொருளை பெரிதென்று பலகீனங்கள், பொருளை பெரிதென்று பொருளை தான் பொருள் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம் என்ற பலகீனங்கள். ஆசான் ஆசி இருந்தால் இந்த பொருள் இருக்கும் போதே அறப்பணி செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு இருக்கு. ஆசானுடைய திருவுருள் தினம் பூஜை செய்தால் கிடைத்திருக்கிற பொருள் கிடைத்திருக்கு, கிடைத்திருக்க மாண்டி பிறவி கிடைத்திருக்கு, கிடைத்திருக்க திருவடி கிடைத்து விட்டது, கிடைத்திருக்கிற திருவடி கிடைத்து விட்டது, கிடைத்திருக்கிற மாண்டி பிறவி கிடைத்து விட்டது. ஆகவே இந்த பொருளை அறப்பணிக்கு செய்து ஜென்மத்தை கடைத்தி கொள்ள வேண்கிற உணர்வோர் சான்றோர் தொடர்பு இருந்தார். என்னால் பொருளை என்ன செய்வான்? இருக பற்றி கொள்வான். இருக பற்றி கொண்டு தர்மம் செய்ய மாட்டான். தர்மம் செய்யாமல் தர்மம் செய்யாமல் நாளுக்கு நாள் நரதர்மூப்பு வரும், ஈழையிரமல் வரும். நரதர்மூப்பு வந்து ஈழையிரம் வந்து நோய்வாய்ப்படுவான், செத்தியே போவான். இவன் சேர்த்த பொருள் கற்பனை செய்தான் அல்லவா, பல லட்சம் இருக்கு என்று பெருமிதம் கொண்டான் அல்லவா, அந்த பொருள் இருக்கும். ஆனால் இவனால் செய்யக்கூடிய தர்மங்கள் தடைப்பட்டு போயிருக்கும். எவ்வளவு பலகீனமான அறிவு அது! செல்வம் இருக்கும்போது அதுக்காரியம் செய்து கொள்ள வேண்டுங்கிற உணர்வு திருவுள் துணை இல்லாமல் வராது. திருவுள் துணை இருந்தால் அந்த உணர்வு வரும், அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான். பொருள் இருந்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வான். அருள் இன்னும் அன்பின் குலவி பொருள் இன்னும் செல்வ செவிலியால் உண்டன வல்லவன், வல்லுவன் பொருளாதாரத்தை பற்றி என்னங்கிறவன். அப்போ அந்த அந்த அருள் இன்னும் அன்பின் குலவி, அந்த என்ன அருள் என்று சொல்லப்பட்டே அன்பு என்ற குழந்தையை பெற்றார்கள். ஆக இந்த பொருளை கொண்டு அருளை வளர்க்கலாம் என்பது இது. எது யாருக்கு உணர்த்தப்படும்? தொடர்ந்து நாமபட்சம் செய்ய வேண்டும். அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, காலங்கிநாதா, போகத்தேவா, கரூர் தேவா, அகத்தி சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, எப்படியாவது என்னை கை தூக்கி விடப்பா, எப்படியாவது என்னை கரைத்தை விடப்பா. போதையாக பிறவி, நான் எடுத்த பிறவியெல்லாம் கணக்கிடங்கா பிறவி. ஒவ்வொரு பிறவியிலையும் பெண்ணாகவும் ஆணாகவும் பெண்களை பெற்றும் ஆண்களை பற்றியும் புதியே எத்தனையோ தாய், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தந்தை பெற்று பெற்று நான் பெருத்து அழுத்து போயிட்டேன். இனிமேலாவது என்னை காப்பாற்று என்று அவன் ஒருவன் கேட்கிறானோ அவனுக்கு தான் அருள் செய்வார். இப்படி அருள் செய் அவருடைய ஆசி இல்லாமல் ஒருவன் இந்த விகாரத்தை தடுக்கவே முடியாது. காமி விகாரத்தால் என்ன ஏற்படும்? அறியாமை ஏற்படும், தெளிந்த அறிவு இருக்க முடியாது. ஆக அறிவில்லாத அந்த ஏன் தெளிந்த அறிவு இல்லை என்றால் உடல் குற்றம், அது உயிர் குற்றம், அது அப்படின் செய்த வினைகள் இல்லை. காமதேகம் கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஏயா எனக்கு இவ்வளவு கருணை உள்ள கடவுள் ஏன் எனக்கு காமதேகத்தை தந்தான்? உள்ளே ஜோதி உடம்பு தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இந்த காமதேகம் அவசியம். இல்லை என்றால் தனி உடம்பு ஜோதி உடம்பு இருக்க முடியாது. இந்த தேகத்தின் துணை கொண்டு தான் அந்த தேகத்தை தட்டி எழுப்ப முடியும். அதுக்காக கடவுள் வச்சிருக்கான். இந்த உடம்புல ரெண்டு வகை வச்சிருக்கிறான், இரண்டு வகை சக்தியில் வச்சிருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.